அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சாமணேஷ் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான்கு விஷயங்களை தவித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் 50 கோடிக்கு மேல் சொத்துக்களை குவிப்பீர்கள். எப்போ பார்த்தாலும் 50 கோடி 10 கோடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். குறிப்பாக வந்து இந்த வீடியோவில் 50 கோடி அப்படின்றது, 50 கோடிக்கு மேலே அப்படின்றது நம்பர், 50க்கு மேலே அப்படின்ற நம்பர், குறிப்பாக ஒரு நான்கு விஷயங்களை நீங்கள் தவிர்க்கும்போது பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கண்கூடாக பார்ப்பீர்கள். அதிலும் குறிப்பாக அந்த 50ன்ற நம்பர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்கலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும், நம்மளுடைய நெட்ஒர்த் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த நெட்ஒர்த் 50 கோடி அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கோட்டை விடும்போது பெரிய அளவில் நம்ம கனவுகள் இலக்குகள் எதையுமே தொட முடியாமல் தடைபடுகிறது. குறிப்பாக மீனம், மிதுனம், கன்னி, தனுஷ் இந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு காணொளி. இதை தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது. இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் தவிர்க்கும் பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனைகளுமே நீங்கள் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. நீங்கள் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் படிப்படியாக தெரியும். 50 கோடி 60 கோடி அப்படின்ற ஒரு நெட்ஒர்க் நம்பர் கண்கூடாக படிப்படியாக தெரியும். ஃபஸ்ட்டு 10,000, 50,000, 1,00,000, 2,00,000, 5,00,000, 10,00,000 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். குறிப்பாக எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்லைங்க அப்படின்ற வார்த்தை எப்போதுமே சொல்லாதீங்க. பணம் எவ்வளோ எவ்வளோக்கு இருக்குதோ அந்த பணம் மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவ முடியும். குறிப்பாக இந்த நான்கு விஷயங்கள் மிக முக்கியமானது. அந்த 50ன்ற நம்பர் கூட கனெக்ட் ஆகக்கூடியதாகவும் இது இருக்கும். குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து இந்த செயல்கள் எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். குறிப்பாக ஜாதகத்தில் 3ஆம் இடம் கூடன்று கூட சொல்வார்கள். குறிப்பாக இதில் ஃபஸ்ட் ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களை பற்றி இழிவாக பேசுதல். ஒரு நபர் வந்து உங்களை சுற்றி உங்களை ஏமாற்றிட்டு கூட போயிருக்கலாம். உங்களை ஒரு 10,00,000 ஏமாற்றிட்டு கூட போயிருந்து அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா கூட நீங்கள் அந்த நபரை பற்றி இழிவாக பேசக்கூடாது. பேசுவதன் மூலம் அந்த பணம் வந்துடுமா? கண்டிப்பாக வரவே வாய்ப்பு இல்லை. அதாவது உங்களை ஏமாற்றியிருந்தால் கூட நீங்கள் அவர்களை பற்றி இழிவாக பேசக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக இறந்த பிறகும் மட்டம் தட்டி கேவலமாக கீழ்த்தனமாக செயல்களுடன் பேசக்கூடிய எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான முயற்சி எடுக்கும்பொழுது அது வந்து தோல்வியில் முடியும். கவலைப்படாதீங்க, இனிமே பேசாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இறந்த ஒரு நபரை பற்றி இழிவாக பேசக்கூடிய செயல்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சில நபர்கள் பேசுவார்கள், அப்படி பேசும்பொழுது நீங்கள் அவர்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும். ஒரு இறந்த ஒரு நபரை பற்றி நாம் இழிவாக பேசினால் நாம் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். குறிப்பாக நாம் எதை சொல்லி பேசுகிறோமோ அதே மாதிரி நம்மளை மற்றவங்க பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான் சொல்லப்போனால். அப்போ இது வரைக்கும் பேசிட்டீங்க, இப்போ இந்த வீடியோ பார்க்குறது ஒரு 1 ஹவர் மேடம் பேசியிருக்கலாம். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது பேசுவதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட் ஒன், இறந்தவர்களை பற்றி இழிவாக பேசுதல் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று, இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து உங்களுடைய கனவுகள் எல்லாமே தடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுஷ் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான் அது முக்கியமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அடிக்கடி வந்து ஒரு ஷார்ட், அதாவது குறுகிய பயணம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அந்த குறுகிய பயணம் 5 கிலோமீட்டராக இருக்கலாம், 15 கிலோமீட்டராக இருக்கலாம், 5, 15 இந்த நம்பரில் இருக்கக்கூடிய கிலோமீட்டரில் நீங்கள் செல்லும்பொழுது, அடிக்கடி செல்லும்பொழுது உங்களுடைய நேரங்கள் அதிகளவில் வீணடிக்கப்படும் என்பதை தாண்டி நீங்கள் எதற்காக குறுகிய பயணம் செல்கிறீர்களோ அந்த குறுகிய பயணத்தின் மூலம் நன்மைகள் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக செல்லலாம். ஏதோ அவங்களவே பார்த்தா ஒரு மன திருப்தி கிடைக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு தேவையில்லாத வெட்டி கதைகள், தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிட்டு வந்தால் ஒரு மன திருப்தி கிடைக்கும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருந்து அந்த செயல்களை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு 40 வயசு ஆகிடும், மேரேஜ் ஆகாமல் இருக்கும். 38 வயசு ஆகிடும், 35 வயசு ஆகிடும், ஏஜ் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும், மேரேஜ் ஆகும் தடைப்படும். நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, பேசிகிட்டே இருப்பீங்க, அந்த குறுகிய பயணங்களிலே நினச்சிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 40 வயசு கூட ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 45 வயசு கூட ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துலேயாவது ஜெயிக்கிறதுக்கு என்ன என்னென்ன வழிகளோ அதை எடுங்க, ஸ்டெப் எடுங்க, ஜெயிக்க முடியும். வயசாகிடுச்சு அப்படின்னா லைஃபே போயிடுச்சுன்னா நீங்களும் கவலையே படக்கூடாது. வாரன் பஃபட் இன்றைக்கி 88 வயசு, உலகத்தில் மிகப்பெரிய 3வது மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அந்த நபர் 88 வயசுலேயும் உழைத்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்படி இருக்க பார்த்து உங்களுக்கு 50 வயசு ஆனாலும் பிரச்சனை கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வயசு வந்து ஜஸ்ட் நம்பர் தான். ஸோ அதனால் அதை நினச்சி பயப்படக்கூடாது. என் வாழ்க்கை வீணாகிடுச்சு, நான் இது பண்ணாமல் இருந்தால் இப்படி ஆயிருப்பேன், அதை பண்ணாமல் இருந்தால் இப்படி ஆயிருப்பேன், என் லைஃப் மாறி இருக்கும், முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு முடிஞ்சு போன விஷயங்களை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் தோல்வியை இழுக்கும் முடிந்து போன விஷயங்களை பற்றி பேசக்கூடிய எந்த ஒரு நபர் பேசினாலும் அவரால் வெற்றி பெற முடியாதுங்க. நான் இந்த காலேஜில் படிச்சிருந்தேன் என் வாழ்க்கை மாறி இருக்கும் அப்படின்றதா இருக்கட்டும், நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தால் மாறி இருக்கும், அது ஒரு வேறு சப்ஜெக்ட், தனி சப்ஜெக்ட், அது பேசலாம். ஸோ அந்தமாரி வந்து அந்த முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி பேசாதீங்க. அடிக்கடி குறுகிய பயணம் செய்யும் பொழுது அந்த குறுகிய பயணம் 5 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அப்படின்ற நம்பர், அந்த 5 15ன்ற நம்பர் ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்படி நீங்கள் சென்று வரீங்க, அது வந்து உங்களோட பூர்வீகமாக இருக்கலாம், நீங்கள் பிறந்த இடமாக இருக்கலாம், 20 வருஷம் அங்கே வாழ்ந்துருக்கலாம், 15 வருஷம் வாழ்ந்துருக்கலாம், 30 வருஷம் வாழ்ந்துருக்கலாம். அங்கே போன சொந்தக்காரங்களை பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கு பற்றி பேசிவிட்டு வந்தால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அந்த குறுகிய பயணத்துக்கு பின்னாடி பெரிய சப்ஜெக்டே இருக்குது, ஆனால் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடிக்கடி குறுகிய பயணம் செய்யும்போது அதனால் நன்மை இருந்தால் போகணும், இதை செய்ய போகக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2வது மிக முக்கியமான விஷயம், அடிக்கடி குறுகிய பயணம் செல்லும் பொழுது அது முக்கியமாக இருந்தால் போகலாம், முக்கியமில்லை என்றால் போகக்கூடாது. 3வது மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களுக்கு தொல்லை கொடுத்தல். அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவர் ஒரு நபருக்கு நீங்கள் கடுமையான தொல்லைகள் கொடுக்குறீர்கள். உங்களால் செய்ய முடியக்கூடிய வேலைகளை கூட நீங்கள் தான் செய்யணும், உங்கள் சகோதரர்களிடம் அந்த உதவியை கேட்கக்கூடாது. அப்படி கேட்கும்போது என்ன ஆகும் என்றால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது. அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, உங்களால் செய்ய முடியல, கன்ஃபார்மாக முடியல. நான் வந்து கடலூர் வெளி ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன், எனக்கு இது செஞ்சால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு செய்யலாம். பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு ஒரு நபரை உபயோகப்படுத்தும் பொழுது அதற்குரிய கிரகங்கள் இருக்குது, நன்மைகள் செய்யாது. நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த ஒரு வீட்லேயும் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படி இருந்து வேறத்தவங்களை உதவி வாங்குறாப்புல, வேலை வாங்குறாப்புல, அதானா தம்பியோ சகோதரர்கள்ல. அப்போ வந்து வேலை வாங்குறதுலேருந்து தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒரு நபரை வளர விடாது. கடைசி வரைக்கும் எந்த நிலையில் இருக்கிறோ அந்த நிலையில் தான் இருக்க முடியும். இதெல்லாம் கிரகங்களுடைய வேலைகள். இன்னும் முன்னேற்றம் அடைய முடியாமல் இருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்கள் சகோதரர்களை விட்டு வேலை செய்தீர்கள் என்றால் முன்னேற்றம் அடைய முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் 4 விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று சகோதரர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேலையை தேடி எதிர்பார்த்துட்ருக்காங்க, ஒரு தொழிலை செய்யணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க, வேலை கிடைக்கல, முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, வேலை கிடைக்கல, தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து ஒரு தொழிலை முயற்சி பண்ணணும், அடுத்து ஒரு வேலையை முயற்சி பண்ணணும். அதை விட்டு விட்டு வேற ஒரு நபரிடம் சென்று ஒரு நாள் முழுவதும் ஒரு நபருக்காக வீணடிக்கிறார்கள் என்றால் கிரகங்கள் என்ன செய்யும்னா அந்த நபருக்கு அவருக்கு தேவையான விஷயங்கள் எதையுமே கிடைக்க விடாமல் தடுப்பார். உதாரணமாக நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களோ இல்லை உறவினர்களோ எங்கே இருக்கிறார்கள் அவர்களிடம் சந்திக்க வேண்டும். அது வந்து பக்கத்து தெருவாக இருக்கலாம், ஒரு 4 தெரு தள்ளி இருக்கலாம், எங்கேனா இருக்கலாம். அவர்களை சென்று காலையில் போகிறீங்க, ஈவினிங் வரைக்கும் நைட்டு வரைக்கும் அவங்க கூட இருக்கீங்க, வந்து தூங்குறீங்க, திருப்பி காலையில் எழுந்திருக்கீங்க, குளிக்கிறீங்க, திருப்பி அவர் கூட போகிறீங்க, திருப்பி அங்கேருந்து வந்துடுறீங்க, தூங்குறீங்க. உங்கள் ரொட்டீன் லைஃபு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நபரிடமே வீணாக்கிறீங்கன்னா கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கும். அது என்ன பண்ணுன்னா உங்களை முன்னேற்றம் அடைய விடாமல் தடுத்து ஏதாவது ஒரு தவறான வழியிலையும் கொண்டு போய் சென்று விட்டுவிடும், தவறான சகவாசத்தையும் ஏற்படுத்தி விட்டுவிடும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது, அவமானங்கள் அதிகளவில் ஏற்படும். ஸோ 4வது மிக முக்கியமானது, நாள் முழுவதும் ஒரு நபருக்காக வீணடிக்கும்போது என்ன மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாவீர்கள், மரியாதை கெட்டுட்டும், உங்களுக்கான மதிப்பு இருக்காது. ஒரு நபருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்குது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும், அந்த நபரை பார்க்கணும் அப்படின்னு மற்றவங்க நினைக்கணும். நீங்கள் போய் உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு
இவன் வேஸ்ட்டுங்க, சும்மா இருக்கிறாங்க அதனால் வரான், சும்மா தான் இருக்கிற வா வந்து என் கூட மாயா அண்ணா அப்படின்லாம் பேசுவாங்க. நீங்கள் ஒரு நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா கூட சும்மா தானே இருக்கிற, ஏதாவது வேலை என்ன பரவாயில்ல சும்மா தானே இருக்கிற வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்தமாரி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நபர் வீணாக்கும்போது கிரகத்துக்கு கிரகங்களுடைய சாபங்களுக்கு ஆளாக நேரிடும், பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நோக்கி செல்ல முடியாது. இது வரைக்கும் செஞ்சுருக்கலாங்க, இந்த விஷயம் நான் இப்போ வீடியோ மூலமாக சொல்கிறேன், இது தெரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேல் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, வேஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை இனிமேல் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் என் லைஃப்பை நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா, குறிப்பாக இந்த நான்கு விஷயங்களை தவிர்த்து விட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி செல்லும்பொழுது உங்களுக்கு நம்பர் அந்த 5 கோடியாக இருக்கலாம், 50 கோடியாக இருக்கலாம், 15 கோடியாக இருக்கலாம், இந்த நம்பரை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெறும் 50 இல்லை, அதை தாண்டி உங்களுடைய கனவு அதை விட பெரிதாக இருந்தாலும் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட, இந்த 4 விஷயத்தையும் நான் கண்டிப்பாக தவிர்த்து விடுவேன், கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடைவேன், பல்வேறு விதமான கனவுகள் எனக்கு இருக்குது, அந்த கனவுலாம் கண்டிப்பாக நான் அடைவேன், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கமெண்டில் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் இனிமேல் இருந்தவங்களை பற்றி இழிவாக பேச மாட்டேன், அடிக்கடி ஒரு குறுகிய பயணம் சென்று நேரத்தை வீணடிக்க மாட்டேன், சகோதரர்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன், நாள் முழுவதும் ஒரு நபருக்காக நான் வீணடிக்க மாட்டேன், இந்த 4 விஷயம் நான் தவிர்த்து விடுவேன், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவேன், நல்லா இருப்பேன், நான் நிச்சயம் நல்லா இருப்பேன், இதுவரை தவறுகள் செய்துவிட்டேன், இனி செய்ய மாட்டேன் ஸ்ட்ராங்காக கமெண்டில் சொல்ல போகிறீங்களா, இல்லை நீ இந்த வீடியோவில் சொல்ல நீ நீ என்ன சொன்னாலும் நானாக முடிவு பண்ணுவேன், எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம்.